ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கனமழை பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஃப்த் வீக் டே 5 ஓட்டிங் அனாலிசஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அனாலிசஸ் கொடுத்துட்ருக்கோம். அனாலிசஸ் 1 பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போட முடியும். அனாலிசஸ் 2 பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 ஓட்டு போட முடியும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வாங்க அந்த அனாலிசஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள். நேற்று நடந்த நிகழ்வுகள் இருந்து, நேற்று வந்து அமுதவாணன் திடீர்னு பார்த்து அழுதுட்டாப்புல. காரணம் என்னென்னா, மணி வந்துட்டு என்னை அடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி அங்கே பதிவு பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஹால்லேயே வந்து பதிவு பண்ணார். ஆனால் இவர் வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது, தெரியாமல் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரி சொன்னார். இருந்தாலும் மணிக்கு ஒரு டவுட்டு, ஒரு பயம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கமல் சார் முன்னாடி இவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ட்டு அவர் வந்து நிறைய இடங்களில் வந்து அது சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப போய் சாரி கேட்டார். பட் இவர் விடுற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜனனி கிட்டலாம் போயிட்டு, நான் வந்து இந்த பிக் பாஸ் விட்டு போகிறேன், எனக்கு வந்து நாமினேஷன் பண்ணுறேங்க அப்படின்ற அளவுக்கு வந்து புலம்புறாரு. பட் இவர் நிறைய பேர் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. விக்ரமெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அப்போல்லாம் இவருக்கு தெரியல. இவருக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தவனும் இவர் வந்துட்டு நான் பிக் பாஸ் விட்டு போகிறேன்னு சொல்கிறதால எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உண்மையிலேயே வந்து மணி அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படி தோணுதா? அது மட்டும் இல்லாமல் கேம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். குழந்தைத்தனமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ராபர்ட் மாஸ்டர் எதுக்கு இந்த அளவுக்கு ஜிங்சாக் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல. நம்ம அமுதவாணனுக்கும் ரச்சிதாக்கும் வெளியில் ஒரு காதலி இருக்குன்னு சொல்லியும் வந்துட்டு இங்கே வந்து இன்னுமே வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று விக்ரமான அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. கேமராக்காக நீங்கள் நடிக்கிறீங்க, வேஷம் போடுறீங்க, நீங்களாம் மனுஷனே கிடையாது, நாங்கள்னா நாக்கு வலிக்கா வந்திருக்கோம் என்னென்னமோ அது சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த வீட்டில் வந்துட்டு முகமுடி போட்டு நடிக்கக்கூடிய ஆள் யார் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ராபர்ட் மாஸ்டர் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபங்கள் இருக்குது. அதை சொன்னால் பிரச்சனையாகிடும், வெளியில் நம்ம போயிட்டு திரும்ப போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம், அங்கேயும் கட்டப்பெறாயிடும் சொல்லிட்டு அப்படியே மழுப்பிக்கிட்டே இருக்காப்புல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா, எல்லாருமே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து பதிவிடுறாங்க, கேமராக்காக நடிக்கிறீங்க, கேமராக்காக நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. கேமரா வந்து சுற்றி மத்தி எல்லா கேமராவும் இருக்குது, 24 மணி நேரமும் போயிட்டுருக்கதான் நம்மளுக்கு தோணுது. இவங்க இந்த வார்த்தையை அதிகப்படியாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன டவுட் வருதுனா, ஒரு வேளை 24 மணி நேரமும் கேமரா இல்லாமல் சர்டன் டைம் மட்டும் கேமரா ஆன் ஆகிற விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிவிடுவாங்களோ, ஒரு சிக்னல் கொடுப்பாங்களோ, அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு லைவுன்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க, பட் லைவ்னில் வந்துட்டு எல்லா கேமராலையும் கேப்சர் ஆகிற விஷயங்களை கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கு எதை போடணுமோ அதை தான் கொடுத்துட்ருக்காங்க, அதுதான் லைவாக வந்து பேசப்படுது. ஏன்னா இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிடையாது. இன்றைக்கு நாளைக்கு லைவ் வராது, நாளைக்கு நைட்டு தான் வரும் அப்படின்னும் போது இது வந்து லைவே கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு 24 மணி நேரமும் ஒரு கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு சீரியல் மாதிரி, ஒரு பிக் பாஸ் ஷோவில் எதெல்லாம் காமிக்கணுமோ அதை மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறாங்க. அப்படின் போது இந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஒரு வேளை அப்பப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களோ? அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சமைக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன சட்டியில் தான் முடிக்கிறாங்க. நம்மளாம் பிரியாணி செய்கிறதுக்கு இத்தனை பேர்னா ஒரு டபரா பெருசாக எடுத்து அதுவே பத்தாது அப்படின் போது இது எப்படி சாத்தியம்னு ஒன்றும் புரியலை. இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கான்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்றதையும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அனாலிசஸ்க்குள்ளே போகலாம். அனாலிசஸ் 1ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அசீம் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 2,62,398 ஓட்ஸ் வாங்கியிருக்கார். ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.01 இருக்குது. ஸோ அசீம் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான பிளேயர். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் இன்னும் இன்வால்மெண்ட் காமிச்சிருக்கலாமோ, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கமல் சார் வந்துட்டு உங்கள் பேச்சில் கொஞ்சம் கண்ணியம் இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை வந்து கவனம் இருக்கட்டும் தான் சொன்னாரே தவிர கொஞ்சம் அடக்கி வசிங்கன்னு சொல்லவே இல்லை. இவர் கொஞ்சம் அடக்கி வசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவரால் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கேமில் வந்துட்டு இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அவர் அழுதுட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து செஞ்சதுக்கு வந்து சேலரி கொடுக்கல என்னன்னு தெரியல. அவர் வந்துட்டு அந்த காசை வச்சு அங்கே வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு ஆசையாக இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஷேர் பண்ணாங்க, இவர் பண்ணவே இல்லை, ரூல்ஸை மதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் தனலட்சுமி அது முடிஞ்சதுக்கப்புறமா காசை வந்து கொடுத்தது அவருக்கு ரொம்ப வருத்தமாகி போயிடுச்சு. வாங்கவே மாட்டேன் டாப்பில். லக்ஸரி பட்ஜெட்டில் இவருக்கு 25 வாட்டி நீச்சல் குளத்தில் குதிக்கணுன்ட்டாங்க டேரு. ஸோ அதுவும் பார்க்கறது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து பண்ணார், முடிச்சாரன்றது தெரியல. சரி, ரெண்டாவது பிளேஸ் பார்த்திங்கன்னா யார் இருக்காருன்னா விக்ரமன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,34,840 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 26.86 இருக்குது. ஸோ விக்ரமன் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான பிளேயர். அவரோட கேமை கொடுத்துட்ருக்கார். இவருமே வந்து இன்னும் கொஞ்சம் பிளேயிங்கில் வந்து கவனம் கொடுக்கலாம். ஆனால் நல்ல ஒரு ஓனர்ஷிப் கொடுத்தாரு, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமி செய்யாத விஷயங்களும் இவர் செஞ்சார் அந்த டீமுக்கு. என்னென்னா அவர்கிட்ட காசு இல்லாதப்போ நம்ம அசீமுக்கும் கதிரவனுக்கும் கம்மியாக காசு கொடுத்துருக்காப்புல. காசு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொடுத்தாப்புல. ஸோ இந்த காரணங்கள்லாம் வந்து அவங்க டீம் தோக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அவர் பண்ணார். அதே மாதிரி இவரும் வந்துட்டு அமுதவாணன் டார்கெட் பண்ணுற விஷயங்கள், தனலட்சுமி டார்கெட் பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ புதுசாக வந்துட்டு நம்ம ராபர்ட் மாஸ்டரும் விக்ரமனை டார்கெட் பண்ணுறாரு.
அவரை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் சும்மா இருந்தாலும் இவரை வந்து பெரிய ஆளாக வந்துட்டு இவங்களே உருவாக்குறது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு சைலண்டாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்துட்டு இல்லை இத்தனை பேரும் சேர்ந்து எதிர்க்கும் போது அவர்கிட்ட அப்போ ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு மக்களோட ஈர்ப்பு, கவனம், அட்டென்ஷன் எல்லாமே போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து விக்ரமனுக்கும் இப்போ வந்துட்டு மக்களோட செல்வாக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏடிகே. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.67 இருக்குது. எப்படியோ 100,000 ஓட்ஸ் வந்து முக்கி முக்கி வந்துட்டாப்பில். அதேமாதிரி ஏடிகே கண்டாவே வந்து இந்த விஜய் மகேஸ்வரிக்கு ஏன் தான் பிடிக்க மாட்டேதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. நேற்று அவரும் ஜனனியும் ஏதோ ஒரு நட்பு ரீதியாவோ இல்லை அண்ணன் தங்கச்சி ரீதியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பண்ணுறாப்புல, இந்த நம்ம உசு கப்ஸுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கி அங்கே எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் அங்கே பதிவு பண்ணோம், இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இது என்ன கொடுமானா ஏடிகேக்கு சப்போர்ட் பண்ண யாருமே வரல. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஏதாவது பிரச்சனை பேசினா பக்கத்தில் வந்து நிற்பாங்க, இது இப்படி பண்ணிக்கூடாது ஏதாவது சஜஷனாக கொடுப்பாங்க. பட் இந்த சீசன்ஸில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நல்லா தான் இருக்குது, ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறது. பட் எது நல்லது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னால் தான் அவங்க சில பேர் வந்து வாயை மூடிட்டு கம்முன் இருப்பாங்க, அதை பண்ண மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிகே வந்துட்டு இல்லைன்னா லெஃப்ட் ரைட்டு விஜய் மகேஸ்வரி உட்டாப்பில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் பேசணும். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஐஷா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,589 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.76 இருக்குது. ஸோ ஐஷா கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கமல் சார் கேட்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரம் ரொம்ப டல்லாக இருந்தாங்க, எதுவுமே பண்ணலை, இருந்தாலும் வந்துட்டு அவங்கள வந்து மக்கள் வந்து காப்பாற்றினாங்க. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கியூசியில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க ஐஷான்னு தேட வேண்டியதாகிப்போச்சு. அப்புறம் நேற்று கொஞ்சம் பிளேயிங் இருந்தது. இவங்களை வந்து செக்யூரிட்டியாக வந்துட்டு அந்த கல்லாப்பேட்டிக்கு வச்சுட்டு இவங்களாம் போய் குயூசியில் உட்காந்துட்டு இருந்தால் பின்னாடி ராபர்ட் மாஸ்டர் எடுக்கிறத பார்க்கவே இல்லை இவங்க. அப்புறம் நிவாஷினி கண்ணை காமிச்சதுக்கப்புறமா தான் இவங்க தபால் பண்ணாங்க. ஸோ கேமில் சுத்தமாக அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த டீம் இவங்க கவனமாக போடணும். அதை கோட்டை விட்டாங்க. முதல்ல இருந்த ஆயிஷாவே இல்லை, இப்போ ரொம்ப வந்து என்னதானு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் மக்கள் வந்து இவங்க மேலே ஒரு அன்பை வச்சு ஓட்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்காகவாவது இவங்க விளையாடணும். பட் என்ன பண்ணுறது. அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராம். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 68,187 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.8 இருக்குது. ராம்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் ராம் சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அவர்லாம் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு, மற்றவங்க அதை பாருங்கள் முதல் அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துட்டாப்பில். அவர் பொங்குறதுல தப்பு இல்லை, அவர் வந்துட்டு ராம் மேலே அவ்வளோ விசுவாசமாக ஃபேனாக இருக்காப்பில். பட் ராம் வந்து அந்த கேமுக்கு உண்மையாக இருந்து அவர் ஏதாவது வேலைகள் பண்ணார்னா நம்ம சொல்லலாம். அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. எல்லா டீம்லையும் சான்ஸ் கிடச்சிது, விக்ரம் டீம்லையும் சான்ஸ் கிடச்சிது, அந்த டீம்லையும் சான்ஸ் கிடச்சிது. அவர் என்ன பெருசாக சாதிச்சிட்டார்ன்றது ஒன்றுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு நம்பிக்கை, இவர் ஏதாவது பண்ணுவார்னு. பட் கிட்டத்தட்ட 33 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம நம்பிக்கையை வச்சு இவருக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி கேமை விளாட்ற மாதிரி தெரியல. அதனால தான் நிறைய பேர் வந்து ராம் தான் வெளியே போகணுன்றாங்க. பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், கண்டென்ட் கொடுக்குறவங்க உண்மையாக நம்ம நான் இப்படி தான் கெட்டவளாக இருந்தாலும் நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கொடுத்தாலும் அவங்களாம் கீழே இருக்காங்க. அவர் வந்துட்டு அவர் உண்மையிலே பெரிய கோவக்காரர், ஆனால் வெளியே காமிக்காமல் முகமூடி போட்டுட்ருக்காரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர் பண்ணுற விஷயங்களால் உண்மையாக அதை வெளியே காமிச்சதுனால அவங்க கீழேயும் இவர் மேலேயும் இருக்கார் காலக்குடுமை. ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,339 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 7.59 இருக்குது. ஸோ தனலக்ஷ்மி ராமுக்கு மேலே தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட் கொடுக்குற விஷயங்களாக இருக்குது. பட் அந்த கொடுத்த கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மோசம். அதுவும் இல்லாமல் அந்த மட்டு மரியாதை நம்ம பேசுகிறது இன்றைக்கெல்லாம் கமல் சார் கேட்கலாம், எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகிடும் தான் சொல்லணும். ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு ஏதோ குழந்தைக்கு வந்துட்டு பாடம் எடுக்கிற மாதிரி வந்து ஏன்னா சொன்னால் வந்துட்டு மனசு வருத்தப்பட்டுன்ற மாதிரியே அவர் பண்ணுறாரு. ஏன் ஐஷாவோட மனசு வருத்தப்படாத, ஏன் அவங்கள மட்டும் லெஃப்ட் ரைட்டு வார வாரம் வாங்குறீங்க, அதேமாதிரி வாங்குங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அசீமை பிடிச்சி தாக்கு தாக்குன்னு தாக்குனீங்களே அதேமாதிரி பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஜாலியாக எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறாங்க. ஒருத்தங்களை கலாய்க்கிறதுலேருந்து நேற்று கூட ஒரு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு இன்விசிபிளாக இருக்கணும்ன்ட்டு அதில் என்ன வேலை பண்ணுறாங்க தெரியுமா, பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு கேமரா முன்னாடி உட்காந்து அழுகுறாங்க. நான் வெளியே போயிடணும், எல்லாருக்கும் இப்படி ஒரு டாஸ்க்கு எனக்கு மட்டும் இந்த டாஸ்க்குன்னு அந்த டாஸ்க்கை ஒரு சில பேர் வந்துட்டு முடிஞ்சதை பண்ணுறாங்க. நீங்கள் முடியாத விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன கோவம் இருக்கோ காண்ட் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இதை கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க பாருங்கள். இன்னும் ஆள் நீங்கள் சூப்பர்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை செய்யாமல் ஏன் எங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, செஞ்சு முடித்து எல்லோரையும் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதனால தான் நீங்கள் இப்போ ஆறாவது. ஸோ ஹார்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏழாவது பிளேஸ் பற்றி மகேஸ்வரி. நான் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மகேஸ்வரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,907 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 7.31 இருக்குது. ஸோ மகேஸ்வரிக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து வெளியே போகக்கூடிய விஷயங்கள் வந்தாச்சு. கண்டிப்பாக அவங்க தான் வெளியே போகிறாங்கன்றது தான் இப்போது. ஏன் அப்படின்னா
மகேஸ்வரி பிளேயிங்கில் பற்றினா அந்தளவுக்கு பெருசாக எக்ஸலன்ஸ்லாம் கிடையாது, பேச்சில் தான். அந்த பேச்சையும் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி விக்ரமன் வந்துட்டு நேற்று வந்து ராபர்ட் மாஸ்டர்கிட்ட பிரச்சனை, இவங்க எதுக்கு வந்து ராபர்ட் மாஸ்டருக்கு சிங்சாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் எதுக்கு விக்ரமன் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதில் இருக்காது, அந்த பதில் வரணுன்ற அளவுக்கு நீங்கள் கொஷினை கேட்டுகிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படின்றாங்க. சரி, அப்போ நீங்கள் ஏடிக்கை பேசும்போது உஸ்ஸுன்னு எதுக்கு பேசுகிறீங்க? ஏடிக்கை பேசும்போது எதுக்கு தேவையில்லாமல் தலையிடுறீங்க? மணி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணால் மற்றவங்க சொன்னால் நீங்கள் எதுக்கு மணியோட இதில் வந்து தலையிடுறீங்க? நீங்கள்லாம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடலாம், உங்களுடைய விஷயங்கள், அதாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆன்சர் வர வரைக்கும் நீங்கள் பேசலாம், ஆனால் மற்றவங்க பேசுனா அது தப்பு இந்த அம்மாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பர்ஃபார்மன்ஸ் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாயை மட்டுமே வைத்து பிழைத்துக்கொள்ளும் நபர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் இவங்களும் ஒருத்தன் தான் சொல்லணும். மற்றபடி பெருசாக அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த பக்கம் சிவன் கணேசன்லாம் செம்மையாக பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க இந்த பக்கம் விக்ரம் டீமில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லோரும் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,44,271 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ வாங்க அனலைசஸ் டூக்குள்ளே போகலாம். வர வர எனக்கு இந்த அனலைசஸ் டூவை பார்க்கும்போது சிரிப்பு அதிகமாக வருது. என்ன பண்ணுறீங்க திடீர்னு பார்த்தா, ஏதோ வந்து குழந்தைங்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா டப்பு டிப்பு மாற்றும், ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கொடுத்தா நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்தா என்னென்ன வேலை பண்ணுறது பார் ஆ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. சரி, அனலைசஸ் டூவில் டாப்பில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 539,950 ஓட்ஸ். ஸோ அசீம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தேர்ட் பொசிஷனில் இருந்தார் இந்த அனலைசஸில், இப்போ ஃபஸ்ட்டில் வந்து டாப்பில். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு ஓட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் சொல்கிறேன், ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமன், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,34,370 ஓட்ஸ். விக்ரமன் மட்டும்தான் எந்த சேஞ்சிங்குமே ஆகாமல் இந்த வாரம் முழுக்க இந்த வெப்சைட்டில் கரெக்டாக போயிட்டுருக்காப்புல. விக்ரமன் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே போகுது, நிறைய ஆதரவும் பெருகிட்டே போகுது. நல்ல ஒரு மனிதராக தான் இருக்கார். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,95,370 ஓட்ஸ். ஸோ தனலக்ஷ்மி கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கெட்ட பேர் சம்பாதிக்கிறது இல்லாமல் வெளியே அவங்களோட நண்பர்கள் ஒரு 3 பேர் வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க இவங்களோட இமேஜை. வெளியில் இருக்கிற ஆட்கள், அதாவது ஆடியன்ஸ் வந்து ஓட்டு போடணும், ஓட்டு போடுறவங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ காமிச்சோடனே ஓட்டு போடுறவங்களும் அப்படியே கம்மி பண்ணிட்டே வராங்க. இந்த பொண்ணுக்கு போட்டாலும் பெத்த அப்பாவே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி செம்ம கோபம். சரி, நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273,758 ஓட்ஸ். ஸோ மகேஸ்வரி கண்டிப்பாக இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க தான் வெளியே போவாங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ராம் வெளியே போனால் நல்லாயிருக்கும், இவங்க இன்னும் இருந்தால் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான். ஏன்னா பிக் பாஸ் கேம்ன்றதே கண்டென்ட் தானே, ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு இருந்தால் அந்த ப்ரொமோ கூட ஓடாது, அந்த மாதிரி தான் நம்மளோட கருத்து. சரி, அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஐஷா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273,620 ஓட்ஸ். ஐஷா கண்டிப்பாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கேமை விளாட்ல, இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக சரியான பர்ஃபார்மர் அவங்களாம். ஏன்னா அவங்களோட திறமைகள் வந்துட்டு நிறையா, ஏன்னா அவங்களாம் வந்துட்டு யாருமே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வந்துட்டு சீரியலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்துட்டு அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பயங்கரமாக திறமையாக வந்து கையாண்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சூப்பரான ஒரு திறமை இங்கே பிக் பாஸில் கூட வந்துட்டு நான் யாருக்கும் பயந்தவ கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணவங்க அப்படின்னு இருக்கும்போது ஏன் வந்துட்டு இப்போல்லாம் வந்து ரொம்ப மட்டமாக விளாட்றாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராம், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273,470 ஓட்ஸ். ஸோ ராம்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் போயிடணும் தான் என்னுடைய சஜஷன். ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லதோ கெட்டதோ நான் இப்படி தான் சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் ராம் மட்டும் தான் வந்துட்டு அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மறைச்சி ஓரளவுக்கு வெளியே காமிக்கிறாப்புல. இருந்தாலும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும், இவர் பார்க்குறதுக்கு நம்ம பாலாஜி முருகதாஸ்மா இருக்கார், ஏதாவது பண்ணுவார் ஏதாவது பண்ணுவார்னு. கிட்டத்தட்ட 33 நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏடிக்கை தூக்கி லாஸ்ட்டில் போட்டாங்க, அதான் குழந்தை விளையாட்டு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273,410 ஓட்ஸ். மேலே இருக்கிறவருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த அனலைசஸ் 1 அனலைசஸ் 2 இருக்கும். உங்களுக்கு அனலைசஸ் 1 பிடிச்சிருக்கா அனலைசஸ் 2 பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அனலைசஸ் 1 தான் வந்துட்டு மோஸ்ட்லி எஃபெக்டிவ்னு உங்களுக்கே தெரியும். அனலைசஸ் 2 வந்துட்டு சும்மா முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் இவ்வளோ ஓட்ஸ் அவ்வளோ ஓட்ஸ்ன்ற மாதிரி இருந்தது, இப்போ 10 ஓட்டுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் சரி 2-3 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுவோமேனு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய் நண்பர்களே.